पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। अन्पुल्ल विजय तोलैक्काट्चि नेयर्गळे, उंगल अनैवरुक्कुम एन्नुडैय वणक्कंगल, नल्वाळ्त्तुक्कल। तिरुपति तिरुमलै नम अनैवरुक्कुम तेरिंद पुण्य क्षेत्रम। तिरुमलैले कोनेरी एन्रु आळ्वार्गळ पाडिय स्वामी पुष्करिणी என்கிற பொய்கை இருக்கிறது. உலகத்தில் உள்ள பொய்கைகளுக்கெல்லாம் தலைமை பதிவகிக்கக்கூடியதுனால இந்த பொய்கையை சுவாமி புஷ்கரிணி என்று வழங்கினார்கள். அதை தமிழிலே கோனேரி, ஏரிகளுக்கெல்லாம் கோனா இருக்கக்கூடிய ஏரி என்று கோனேரி என்று மொழிபெயர்த்தார்கள் நம் முன்னோர்கள். இந்த கோனேரி கரையிலே தான் திருவேங்கடமுடையானுடைய ஆனந்த விமானம் இப்பொழுதும் இருக்கிறது. கோனேரிக்கு தெற்கு பகுதியிலே கோனேரி கரையிலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு இப்பொழுது இருப்பது போன்ற தங்க விமானம், ஆனந்த விமானம்லாம் ஏற்படாத காலம், ரொம்ப ரொம்ப தொன்மையான காலம். திருமலையில் இவ்வளோ மக்கள் கூட்டமே வராத அந்த நாள்கள். அப்பொழுது வைகானச மதத்திலே, வைகானச மரபிலே பிறந்த கோபி பட்டர் என்கிற பட்டர் திருவேங்கடமுடையானுக்கு பூஜை செய்து வருகிறார். அந்த சமயத்தில் அவருக்கு உதவி செய்வதற்கு தமிழகத்திலே பாண்டிய மண்டலத்திலிருந்து சென்ற ரங்கதாஸ் என்ற இளைஞர், இறைவனிடம் மிகவும் பக்தி பூண்டவர். அவர் பக்கத்திலே ஒரு தோட்டம் சமைத்து அந்த தோட்டத்திலே பல செடிகளை வைத்து பராமரித்து அதிலே உள்ள பூக்களை பொறித்து அந்த பூக்களை கோனேரி புஷ்கரணி, சுவாமி புஷ்கரணி படித்துறைக்கு கொண்டு சென்று சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தினாலே அவைகளை புரோக்ஷித்து புனிதமாக்கி அந்த பூக்களை நார் கொண்டு தொடுப்பார். திருவேங்கடமுடையானுடைய தோளிலே மாலையாக விழுவதற்கு வாய்ப்பாக தோல் மாலை, இப்பொழுது தோமாலை என்று சொல்கிறார்கள், அந்த தோல் மாலையெல்லாம் தொடுப்பது ரங்கதாசருடைய படி. மிகவும் ஆர்வத்தோடு, குன்றாத பக்தியோடு, பிரம்மச்சரியத்தோடு ரங்கதாஸ் பல பல ஆண்டுகள் இந்த பணியை செய்து வந்தார். வைகானச கோபி பட்டரும் ரங்கதாஸும் பகவானுக்கு செய்து வந்த இந்த பணிவிடை எம்பெருமானுடைய உள்ளத்தை தொட்ட பணிவிடை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் ரங்கதாஸ், இளமையிலேயே பிரம்மச்சரியத்திலேயே வாழ்ந்து வரக்கூடிய ரங்கதாஸ், அவர் பூக்களை பறித்து எடுத்துக்கொண்டு அந்த பூக்களை சுவாமி புஷ்கரணி படித்துறையில் கொண்டு போய் வைத்து அங்கு வழக்கம்போல் மாலை தொடுத்து கொண்டிருக்கின்ற பணியை தொடங்கினார். அப்பொழுது சுவாமி புஷ்கரணியின் எதிர்த்தரப்பிலே உள்ள படித்துறையிலே ஒரு காட்சி அவர் கண்ணிலே பட்டது. இரண்டு கந்தர்வர்கள், கந்தர்வர்கள் என்று சொன்னால் கேர்ஃப்ரீயாக வாழக்கூடியவர்கள், ஆட்டம் பாட்டம் உல்லாசம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள், சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ், ஆனால் சங்கீத கலையிலே ஈடுபாடு கொண்டவர்கள், எப்பொழுதுமே ஜோடியாக ஒரு தலைவன் தலைவி என்ற அமைப்பிலே சஞ்சரிக்கக்கூடியவர்கள், அப்படி ஒரு கந்தர்வ ஜோடி. எதிரிலே, எதிர்த்துறையிலே சுவாமி புஷ்கரிலே இருந்து ஒருவர் மீது ஒருவர் சுவாமி புஷ்கரி ஜலத்தை அள்ளி தெரித்து கொண்டு உல்லாசமாக இருப்பது ரங்கதாஸ் கண்ணிலே பட்டது. இளமையிலிருந்து இறைவனைத் தவிர ஒன்றுமே தனக்கு தேவையில்லை என்று மனத்தை அடக்கி ரங்கதாஸ் இந்த பூமாலை தொடுக்கும் பணி செய்தாலும், அங்கு கந்தர்வ ஜோடி இருந்த அந்த இன்ப நிலை ரங்கதாஸ் நெஞ்சை தாக்கியது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு வினாடி ரங்கதாஸ் மனத்திலே நாமும் இப்படிப்பட்ட இன்பத்தை துய்க்காமல் போய்விட்டோமே என்ற எண்ணம் வந்து சென்றது. அதற்குள் தன்னை அடக்கிக்கொள்ள தீர்மானித்தார். தன் மனத்திலே இருந்த எண்ணத்தினாலே, சலனத்தினாலே உடலிலும் மாறுபாடு வந்ததை கண்ட அவர் பூக்களை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் சுவாமி புஷ்கரிலே ஸ்நானம் செய்து தன்னை தூயவனாக ஆக்கி கொண்டு மாலை தொடுக்கத் தொடங்கினார்.
இதனால் மாலை வருவதற்கு விளம்பமாகிவிட்டது.